ஹாய் கைஸ், இன்னைக்கு லக்னோவில் கரெக்டாக ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் லக்னோவுக்கும் தான் மேட்ச் ஆனதாக ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மேட்ச் வேறு லெவல் சொல்லுங்கள். உண்மையிலேயே முதல் நடந்த நம்ம டிசிமஸ் மும்பை மேட்ச் இருந்துச்சு இல்லையா, சேம் அதே மாதிரி தான் பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாமல் கொண்டு போனாங்க இந்த மேட்சை. ஸோ இந்த மேட்சோடைய தோல்வி வெற்றி இப்போது நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ லக்னோவை ரெண்டு வாட்டி நம்ம ஜெயிக்க நினச்சோம், ஆனால் நம்ம தோற்றுதான் போனோம். அப்படி நம்மள்ட்ட ஜெயிச்சுட்டு லக்னோ மிகப்பெரிய வெற்றி பெற்ற மாதிரி அவங்க சந்தோஷத்தில் இருந்தாங்க. அப்படி லக்னோவை இன்றைக்கி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ரொம்ப திறமையாக ஜெயிச்சிருக்காங்க. குறிப்பாக இன்றைக்கி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி மீண்டும் வெற்றியை பதிவு பண்ணி அவங்க தான் பாயிண்ட்ஸ் டேபிளில் முதல் இடத்துல இருக்காங்க. ஆனால் லக்னோ அணி தோற்று போனாலும் கூட அவங்க 9-5 அப்படின்ற கணக்கில் பிளே ஆஃப்குள்ளே தான் இருக்காங்க. ஆனால் நமக்கு நாளைக்கு நடக்க போகிற மேட்ச், அதாவது இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச்சில் நாம் ஜெயித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ரன் ரேட்டில் ஜெயித்தோம் அப்படின்னா லக்னோவை 5வது தள்ளி விட்டுட்டு நாம் 4வது இடத்துக்கு 3வது இடத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் இன்றைக்கி மட்டும் லக்னோ ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நாம் பிளே ஆஃப்குள்ளே போயிருக்கவே வாய்ப்பே இல்லை. அந்தளவுக்கு ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் கிரியேட் ஆகிருக்கும். அதற்கு நமக்கு மிகப்பெரிய அளவு உதவுனது அப்படின்னா முதல்ல டாஸை வின் பண்ண ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி எடுத்தவொடனே பவுலிங்கை சூஸ் பண்ணாங்க. ஏன்னா சேசிங்கில் லக்னோவை வீழ்த்திடலாம், ஆனால் லக்னோக்கிட்ட முதல்ல பேட்டிங் பண்ணிட்டு சேசிங் பண்ண நினச்சாங்க அப்படின்னா அவங்கள வீழ்த்த முடியாது அப்படிங்கிறத தலை தோனி ஏற்கனவே நம்ம அஸ்வின்கிட்ட பேசியிருந்தார். ஏன்னா சிஎஸ்கே 2 முறை லக்னோட தோற்றுருக்கு. அந்த 2 முறையிலையும் சிஎஸ்கே பண்ண தவறுகள் என்ன, நீங்கள் என்ன தவறுகளை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா லக்னோவை வீழ்த்த முடியும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே பேசியிருக்காங்க. அதெல்லாம் வைத்து பார்க்கும்போது கரெக்டாக எப்படி காய் நகர்த்தணுமோ அப்படி அழகாக காய் நகர்த்தி இன்றைக்கி லக்னோவை குத்தி விட்டுருக்காங்க நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி. ஸோ லக்னோ முதல் பேட்டிங் பண்ணாலும் கூட 196 ரன்கள் அடிச்சிருந்தாங்க 5 விக்கெட் இழப்புக்கு. அதுக்கு பிறகு காலமான நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி எடுத்தோட ஜெய்ஸ்வால் அதிலே விளாட ஆரம்பிச்சாலும் அவரு சரியா இந்த சீசன்ல விளையாடதே கிடையாது. 24 ரன்களும் அவுட் ஆயிட்டாரு. பட்லர் 34 ரன்களும் அவுட் ஆயிட்டாரு. அதற்கு பிறகு வந்த கேப்டனா சஞ்சு சாம்சன் பொறுப்பு தன் கையில் எடுத்துக்கிட்டு அடிக்க ஆரம்பிச்சாரு. சஞ்சு சாம்சனும் த்ரூ ஜூரன் தான் ரெண்டு பேருமே நின்று ரொம்பவுமே சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ மேட்சை கரெக்டாக 19வது ஓவர்லேயே இந்த மேட்சை அடிச்சு முடிச்சு ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இவங்களோட வெற்றி அவங்களுக்கு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சாலும் இவங்களோட வெற்றி நமக்கும் ஒரு பிளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிருக்கு. அதுதான் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய அங்கீகாரம். அதாவது லக்னோவை மட்டும் ஜெயிக்க விட்டுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பிளே ஆஃப்குள்ளே போயிருக்கிறது வெறும் கனவாகவே போய் முடிஞ்சிருக்கும். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, லக்னோவை வீழ்த்துனதுனால நமக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி நடக்கக்கூடிய மேட்ச் அப்படின்னு நமக்கு மிக மிக முக்கியமான மேட்ச். இந்த மேட்ச்சில் மட்டும் நம்ம நல்ல ரன் ரேட்டில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக லக்னோவை 5வது இடத்துக்கு நீங்கள் போகணும்னு சொல்லிட்டு நாம் முன்னேறி 4வது இடத்துக்கு பிளே ஆஃப்குள்ளே போயிடலாம். அதுக்கு பிறகு வரக்கூடிய மேட்ச்கள் ஜெயிக்க ஜெயிக்க நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கலாம். ஸோ அதற்கு இப்போது நேற்று நடந்த மேட்ச்சில் நமக்கு கடவுளாக பார்த்து லக்னோவை ஆப்படைச்சு விட்டுருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச் கண்டிப்பாக அது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பிளே ஆஃபில் ரொம்பவுமே அழகாக போயிடலாம். ஸோ இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச்சில் கண்டிப்பாக சென்னை எவ்வளோ ரன் வித்தியாசம் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை இன்றைய மேட்ச்சிலும் சென்னைக்கு எதுவும் பாதிப்புகள் ஏற்படுமா, ஆபத்து ஏற்பட்டு சென்னை தோக்கக்கூடிய கண்டிஷன் ஏற்படுமா, உங்கள்கிட்ட கருத்தில் என்ன அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.